தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருத்தர் தான் சிம்பு. சமீபத்தில் இவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன வெந்து தணிந்தது காடு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா 10 தலை படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இதையடுத்து அடுத்தடுத்த திரைப்படங்கள்லையும் சிம்பு நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகி வர்றாரு. சமீபத்தில் தான் சுதா கொங்காராவோட கூட்டணியில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமானாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் தான் நடிக்கிறாங்களாம். முன்னணி நடிகராக இருக்க சிம்பு ஏகப்பட்ட திறமையையும் வச்சிருக்காருங்க. ஏற்கனவே தமிழில் ஏகப்பட்ட பாடல்களை பாடியிருக்க சிம்பு சமீபத்தில் லிங்குசாமியோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன தி வாரியர் படத்தில் பாடல் ஒன்று பாடியிருந்தார். தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படின்ட்டு ரெண்டு மொழிகளில் உருவாகி இருந்த பாடலை ரெண்டு மொழிகள்லையுமே சிம்பு தான் பாடியிருந்தார். இந்த பாடலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு. இந்த பாடல் வந்து இளைஞர்கள் மத்தியில் மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிச்ச பாடலாக அமைஞ்சுது. அது தாங்க புல்லட் சாங்கு. இந்நிலையில் ஹிந்தியில் சோனாக்சி சின்ஹா மற்றும் ஹீமா க்ரோசி சேர்ந்து நடிச்சிருக்க XXL திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தில் நடிகர் மகத்தும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தில் முதல் முறையாக நடிகர் சிம்பு பாடல் ஒன்று பாடியிருக்காரு. இதன் மூலமாக ஹிந்தியிலையும் பாடகராக சிம்பு அறிமுகமாயிட்டார். தன்னோட நண்பன் மகத்துக்காக இந்த படத்தில் சிம்பு பாடியிருப்பதாக சொல்லப்படுது. இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. புல்லட் சாங் அளவுக்கு இந்த பாடலும் வரவேற்பு பெறுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆல்ரெடி வரவேற்பை பெற்றாச்சு.